உங்கள் எல்லோருக்கும் ரொம்ப நன்றி. உங்களோட நாட்டியங்களை பாராட்ட தமிழில் வார்த்தைகளே இல்லை. இரண்டு கோஷ்டிகளுமே பிரமாதமாக ஆடினீர்கள் மிஸ்டர் மதன். எல்லாமே சக்சஸ்ஃபுல்லாக முடிந்தது. அப்படியா? எல்லாமே சக்சஸ் ஆயிட்டுதா? ஆமாம், எதிர்பார்த்ததுக்கு மேல் எல்லாமே நல்லபடியாக முடிந்து விட்டது. மிஸ்டர் மதன், உங்களோட சேர்ந்த கொள்ள கூட்டத்தை எல்லாம் பிடிச்சிட்டோம். அத்தனை பேரும் எங்க கைவசம் சிக்கியாச்சு. எல்லாத்துக்குமே நீங்க தான் காரணம்னு பிடிபட்ட எல்லாருமே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அதனால மிஸ்டர் மதன், உங்களையும் மோகினியை கைது செய்திருக்கிறோம், புறப்படுங்க. ஐயோ, அது வந்து நான் வந்து அவங்க கொடுத்ததெல்லாம் ராங் ஸ்டேட்மெண்ட். நான் சொல்றது கேளுங்க. இதோ இங்க தங்க பல்லு கட்டிட்டு நிக்கிறாரு இவரு. இந்த அம்மா வந்தா எல்லாத்துக்குமே காரணம். ஐயோ, என்ன இது? ஒண்ணுமில்ல, இன்னும் நடிக்காதீங்க சார். இவங்க ரெண்டு பேரும் போட்டுக்கிறது வேஷம். முதல்ல இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. அதோட இந்த கௌரி சங்கரன் தான் இவங்களுக்கு உடந்தையா இருக்கிறவங்க. இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது சார், எங்களை விட்டுடுங்க. ஐயோ, என்னங்க இதெல்லாம் சார்? எங்களுக்கு எதை பத்தி ஒண்ணுமே தெரியாது. நாங்களும் ஒரு தவறும் செய்யவில்லையே மௌசியா. மூஷ்ணுங்கன் கேஸ்காமன் மசமசா மசமசா லவகுசா லவகுசா லவகுசாவா சார்? இவங்க ரெண்டு பேருக்கு நல்ல தமிழ் பேச தெரியும். உங்களை ஏமாத்துறாங்க. எந்த விதமான பேச்சும் தேவையில்லை. நீங்க எல்லாருமே எங்க கூட புறப்படுங்க. வெல்டன் மிஸ்டர் பாலு, மிஸ்டர் பள்ளி, நீங்க ரெண்டு பேரும் எங்கிட்ட சொன்ன சொல்லியும் காப்பாத்தி இந்த கொள்ளை கூட்டத்தையும் கைது செய்துட்டீங்க. ஹாப்பி கங்க்ராச்சுலேஷன் சார். அந்த மதன் மோகன் ரெண்டு பேரும் தான் கொள்ளை கூட்டத்துக்கு தலைமை வகிக்கிறாங்கன்னு நினைச்சோம். ஆனா அவங்களோ இந்த சிங்கப்பூர் ஜோடியை காட்டி இவங்க தான் கொள்ளை அடிக்கிறதுக்கே திட்டப்பட்டு கொடுத்தவங்கன்னு சொல்றாங்க சார். மிஸ்டர் பாலு, இந்த சிங்கப்பூர்காரரை உங்களுக்கு அடையாளம் தெரியல? தெரியலையே சார். மிஸ்டர் பள்ளி, உங்களுக்கு தெரியல? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு சார். சரியா போச்சு. நம்ம சிஐடி இன்ஸ்பெக்டர் துரசிங் தான் இப்படி மார்வேஸ்ல இருக்காரு. குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிற ஸ்பெஷல் டியூட்டிக்கு நான் தான் போடச்சேன். உங்களுக்கு எல்லாம் தெரியாம என் நேர்பார்வையில் அவர் வேலை செஞ்சார். முடிவா கள்ளனுக்கு கள்ளனா அந்த கொள்ளை கூட்டத்துக்கு உள்ளாரா இருந்து உறவாடி அந்த கொள்ளை கூட்டத்தையே பிடிச்சு கொடுத்தார். வெல்டன் மிஸ்டர் துரசிங், வெல்டன். உங்க திறமையை பாராட்டி கூடிய சீக்கிரம் உங்களுக்கு பரிசு கொடுக்க நான் ஏற்பாடு செய்யேன். நான் மட்டும் இல்லை சார், நம்ம லாண்ட் ஆர்டர் கிரைம் ஆட்களும் நல்லபடியா ஒத்துழைச்சாங்கன்னு சொல்ல ஆசைப்படுறேன் சார். அப்கோர்ஸ் அப்கோர்ஸ். இவங்க உதவி இல்லாம இந்த கூட்டத்தை நீங்க எப்படி அரெஸ்ட் பண்ணிருக்க முடியும் சார்? இந்த மதனும் மோகனியும் தான் உள்ள கூட்டத்துக்கே தலைமை வகிச்சவங்க. பாவம், இந்த கௌரி சங்கருக்கு ஒண்ணுமே தெரியாது. அவங்க ரெண்டு பேரும் நிரபராதிங்க சார். ஐ சி. கௌரி சங்கர், நீங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு புறப்படலாம். கோர்ட்ல கேஸ் முடிஞ்சதும் உங்க நகைகள் உங்ககிட்ட வந்து சேரும். ரொம்ப நன்றி சார், நாங்க வரோம். மதன், மோகினி, உங்க ரெண்டு பேருக்கு ஆடல் கலையில நல்ல திறமை இருந்தும் ஏன் இப்படி அக்கிரமமான காரியங்கள் ஈடுபடுறீங்க? பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்பட்டே தீருவான்னு நீங்க படிச்சதே கிடையாதா? குற்றம் செஞ்சவங்க தப்பிக்கவே முடியாது, தண்டனை அனுபவிச்சே தீரும். எஸ், டேக் தம் அவே. என்ன மிஸ்டர் துரசிங், உங்க கூட ஒத்துழைச்ச இந்த பொண்ணு யாருன்னு எங்களுக்கு சொல்லவே இல்லையே சார். இது எங்க அக்கா மகன், பேர் லட்சுமி. நம்ம காவலர் குடும்ப நல நிதி உதவி மூலியமா நாடக நாட்டிய கலைகள்ல நல்ல பயிற்சி பெற்றவ சார். ஆமா சார், வருஷா வருஷம் நடக்கிற காவலர் கலை விழா போட்டியில நான் பல பரிசுகள் வாங்கியிருக்கேன் சார். எங்க மாமா இந்த கொள்ள கூட்டத்தை பிடிக்க நீங்க உதவிக்கு வர்றியான்னு கேட்டாங்க. எனக்கும் துப்பறியிற வேலைன்னா ரொம்ப பிடிக்கும். அதோட துப்பறிய நாவல்னா ராத்திரி பகலா சோறு தண்ணி கூட இல்லாம படிப்பேன் சார். அதனால எங்க மாமாவுக்கு ஒத்தாசையா நானும் கூடவே இருந்தேன் சார். வெரி குட். பொழுதுபோக்குக்காகவும் கலைக்காகவும் காவலர் குடும்பத்துக்கு அளிக்கப்படும் பயிற்சி இப்ப நாம வெற்றிகரமா துப்பறியறதுக்காக பயன்படுறது நினைக்கும் போது நான் ரொம்ப பெருமைப்படுறேன். லட்சுமி, நான் உன் சேவைய பாராட்டுறேன். தேங்க்யூ சார். இந்த நேரத்துல நம்ம துப்பறியம்னா யுவராஜனுடைய சேவையை பாராட்டாம இருக்கவே முடியாது. உங்களுக்கு என்னுடைய பாராட்டு. நீங்க எல்லாரும் சேர்ந்து சென்னை காவல் படையினருடைய பெயரையும் புகழையும் மேலும் ஒரு படி உயர்த்திட்டீங்க. இந்த கண்காட்சியை நல்லா அமைச்சிருக்காங்க.
இன்னைக்கு கம்ப்ளீட்டா பாத்துறோம். ஆமா ஆமா அந்த நாள்ல இருந்து நம்ம வேலைய கவனிக்க தான நேரம் சரியா இருந்தது. இந்த தடவை ஒரு உண்மையே நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன லட்சுமி? கண்காட்சிய பார்க்க வர்ற ஜனங்க காட்சிகளை எல்லாம் பார்த்து ரசிக்கும் போது தன்னையும் மறந்துட கூடாது, கவனக்குறவாவும் இருக்க கூடாதுங்கிற தத்துவத்தை தெளிவா தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப கரெக்ட். ஆ போலாம்.